திருப்பாடல்கள் 84 பதிலுரை பாடல் பல்லவி படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது பல்லவி படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களின் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது பல்லவி படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது பல்லவி படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையுமாக இருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் பல்லவி படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது இறையேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை பொழுதில் திருப்பாடல் 84 நாம் தியானித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த திருப்பாடல் 84 என்று விவிலிய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இது அன்றைய நாட்களில் மக்கள் எருசலேமிலிருந்து பல தொலைவிலே தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவ்வாறு வாழ்ந்து வந்த மக்கள் எருசலேமிற்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த பாஸ்கா விழாவை கொண்டாட அந்த எருசலேம் ஆலயத்தை நோக்கி அவர்கள் செல்வார்களாம் அவ்வாறு அவர்கள் செல்லுகின்ற பொழுது இந்த திருப்பாடலை அவர்கள் திருப்பயண பாடலாக அவர்கள் பாடி ஜெபித்து அந்த எருசலேமை நோக்கி அவர்கள் சென்றதை இன்றைய திருப்பாடலானது நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது இந்த திருப்பாடலினுடைய சாராம்சம் என்ன கடவுளுடைய அந்த ஆலயம்தான் எருசலேமிலே கட்டப்பட்ட அந்த தேவாலயம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று அந்த ஆலயம் அவருடைய வாழ்வினுடைய ஒரு உயிர் மூச்சாக அதற்கு ஒரு மடி மேலாக அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையிலே மிகவும் ஆழமாக தங்கள் உள்ளத்திலே பதிந்திருந்த ஒரு நிகழ்வு அல்லது ஒரு இடம் என்று கூட நாம் சொல்லலாம் அந்த எருசலேம் ஆலயத்தை காண மக்கள் அவ்வளவு ஒரு ஆர்வமாக அங்கு செல்லுவார்கள் அவ்வாறு செல்லும் பொழுதுதான் அவர்கள் நாம் சங்கீதத்திலே வாசிக்கின்றோம் இதோ சிட்டுக்குருவிகளுக்கு கூட அந்த ஆலயத்திலே தங்க இடம் கிடைத்திருக்கின்றது இதோ காட்டுக்குருவிகள் அங்கு தங்க இடம் கிடைத்திருக்கின்றது இதோ நமக்கு அந்த வாய்ப்பு இல்லையே நமக்கு அந்த பாக்கியம் இல்லையே என்ற ஏக்கத்தை அந்த மக்கள் திருப்பாடலி வரிகளிலே வெளிப்படுத்துவதை கூட நாம் அழகாய் காணலாம் எனவே ஆலயம் அவர்களுடைய வாழ்விலே ஒன்றோடு ஒன்றாக கலந்தது காரணம் அந்த ஆலயம் தெய்வம் பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம் அந்த ஆலயத்தில்தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் மிகவும் அனுபவித்து உணர்ந்து வாழ்ந்தார்கள் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தொடக்க நூலிலே ஆதி பெற்றோர் இறைவன் படைத்த பொழுது அவர்களோடு உலாவி கொண்டிருந்தார் அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் விடுதலை பயண நூலிலே நாம் பார்க்கிறோம் அந்த வாழ்க்கை பயணத்திலே பாலை நில பயணம் முழுவதுமே அவர்கள் கடவுளோடு ஒன்றாக இருந்தார்கள் உடன்படிக்கை வேளையில் கடவுளுடைய பிரசன்னம் முன்பாக சென்று கொண்டிருந்தது அங்கு எதிரிகள் வரலாம் அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் அங்கு பலவிதமான இன்னல்களுக்குள்ளானார்கள் ஆனால் ஆண்டவர் வழியை காட்டினார் உதாரணமாக தண்ணீர் தாகம் எடுத்த பொழுது பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார் அல்லது பசிக்கின்ற பொழுது அவர் மன்னாவை பொழிந்தார் இவ்வாறு பாலை நிலத்திலே அவர்களை அன்போடு வழிநடத்தி வந்த தங்களோடு உறவாடிய அந்த இறைவன் உடன்படிக்கையின் பேழை அவர்களோடு இருந்தது அந்த உடன்படிக்கை பேழையை தான் அந்த எருசலேம் ஆலயம் கட்டி சாலமோன் அரசரால் அங்கு நிறுவப்பட்டது கடவுள் வாழுகிற ஒரு இடமாக
அந்த ஆலயம் அமைந்தது. எனவே அன்றைய மக்கள் வாழ்க்கையில் ஆலயம் என்பது, கடவுளுடைய பிரசன்னம் என்பது ஒரு முக்கியமான இடத்தை வகித்ததை இந்த திருப்பாடல் அழகாய் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. இன்று கூட நம்முடைய ஊர்களில் சொல்லுவார்கள், ஆலயம் இல்லாத கோவில் இல்லாத ஊர்களில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறுவார்கள். காரணம், கடவுளுடைய பிரசன்னத்தோடு இருக்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையானது செம்மையாக இருக்கும். கவலையாக இருக்கலாம், சோர்வாக இருக்கலாம், அந்த ஆலயம் தேடி நாம் செல்லும் பொழுது, அந்த இறை பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு வழியை காட்டுவார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த இறைவனை நோக்கி நாம் செல்லும் பொழுது அவர் நமக்கு நிறைவான வழியை காட்டுவார். எனவே இதோ படைகளின் ஆண்டவர் உறைவிடம் அந்த ஆலயம்தான். அதைத்தான் திருவழிபாடு புத்தகம் 21:3 இறைவார்த்தையில் நாம் அழகாய் வாசிக்கிறோம். இதோ கடவுளுடைய உறைவிடம் மனிதர்களின் நடுவே உள்ளது. கடவுள் அவர்களுடைய மக்களாக இருக்கின்றார். கடவுள் அவருடைய பிள்ளைகளை தேற்றுகிறார் என்று அழகாய் இதோ கூறப்படுகிறது. எனவே ஆலயத்திலே நாம் காண முடியாத, செல்ல முடியாத இந்த நேரத்திலே இந்த திருப்பாடல் பயணத்தோடு நாமும் இணைந்து ஜெபிப்போம். ஒரு நாள் நாமும் அந்த ஆலயத்தில் திருப்பலி காண்போம் என்ற அந்த ஒரு வாக்குறுதி, ஒரு ஆறுதல் இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு இன்றும் கிடைக்கின்றது. எனவே இந்த ஆலயத்தில் இறை பிரசன்னத்தை நம் வாழ்க்கையில் தாங்கி ஆலயத்தோடு இணைந்து நாமும் வாழ இந்த திருப்பாடல் நமக்கு இன்று அழைப்பு கொடுக்கின்றது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற, அன்பு செய்கிற நல்ல ஆண்டவரே, ஆலயம் நீர் வாழுகிற ஒரு இடம், நீர் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடம், அந்த இடத்தை நோக்கி நாங்கள் வருகிற பொழுது, ஆர்வத்தோடு உம்மை தேடுகிற பொழுது நீர் எங்களை காண்கின்றீர், எங்களோடு வாசம் செய்கின்றீர், எங்களை உறுதிப்படுத்துகிறீர், எல்லா பிரச்சனைகளுக்கும் நீர் பதில் தருகிறீர். நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆலயம் செல்ல முடியாத நாட்களிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென்.